அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். டாக்டர், நீ எங்க போனாலும் விட மாட்ட. ஹே பவானி, என்கிட்டயே ஆட்டம் காட்டுறியா? நீ மறைச்சு வச்சிருக்க டாக்டர நான் ஒழிச்சு காட்டுற. அப்பதான் இந்த சரண்யா யாருன்னு நீயும் தெரிஞ்சுப்ப. பொறுக்காதே. ஒருத்தி தொல்லையே தாங்க முடியாது. இதுல ரெண்டு பேர் வேற இப்ப வராளுங்களே. மாத்தி மாத்தி என் புள்ளைய கேள்வி கேக்குறீங்க. ஏமா, நீ எங்க கூட வந்திருந்த மட்டும் என்ன பண்ணி இருப்ப? போய் குழந்தைக்கு வைத்தியம் பாத்திருப்பியா? இப்படிதான் வாசல்ல நின்னு இருப்ப. காலையில இருந்து குழந்தை மேல அக்கறை இல்ல, இப்ப வந்து ஆளா பறந்து என்னமோ அக்கறை இருக்கிற மாதிரி காட்டுகிற. அம்மா, கொஞ்சம் இப்படி வாங்கல. என்ன? இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்க அம்மா டூர் முடிஞ்சு வந்ததுல இருந்து இப்படி என்னையும் என் குழந்தையையும் பிரிக்க ட்ரை பண்றாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சோ நீங்க இப்படி சும்மா இருக்கலாமா? உங்களுக்கே நல்லா இருக்காது. ஏங்க, என் குழந்தை மேல எனக்கு அக்கறை இருக்காதா? உங்க அம்மாவுக்கு நீங்க எடுத்து சொல்ல மாட்டீங்களா? இந்த பாருலேக்கா, நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அவங்க இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நமக்கு குழந்தை பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் அவங்க குழந்தைய பத்திய தகவல் எதுவும் சொன்னதே கிடையாது. பையனை விட்டு எத்தனை நாள் பிரிஞ்சிருந்து இருக்காங்க. எங்க பையனும் நம்மளை விட்டு போயிடுவானோ, நமக்கும் பேத்திக்க சம்மந்தம் எல்லாம் போயிடுமோன்னு ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல்ல இருக்காங்க. கொஞ்ச நாள் செட்டில் ஆகட்டும், அதுக்குள்ள அவங்க அடங்கிடுவாங்க. அதுக்குள்ள நீயே விஷயத்த பெருசாக்காத, சரியா? அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக கூடாதா? என்ன எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்த? என்னமா நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. லேகா எவ்வளவு வருத்தப்படுற தெரியுமா? அவளும் நீங்களும் ரொம்ப பாசமா ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தீங்க. திடீர்னு என்னமாச்சு உங்களுக்கு? அப்புறம் லேகாவை ஏதாவது குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவளை சீண்டி பாக்குறதுல உங்களுக்கு என்னமா சந்தோஷம்? குழந்தைய பிரிஞ்சு அவ படுற வேதனைய ஒரு தாயா உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? ஓ, என்ன சமாதானப்படுத்த உன்னை தூது விட்டு இருக்காள் அவ? நான் யாரையும் சீண்டி பாக்கல. லேகாவுக்கு குழந்தைய சரியா பாத்துக்க தெரியல. எப்படி பாத்துக்கணும்னு நான் சொல்லி கொடுத்தா அவ என்ன மதிக்கிறதும் இல்ல, அவ மண்டையில எதுவும் ஏறதும் இல்ல. அம்மா, குழந்தை பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் அவதானே பாத்துட்டு இருக்கா? நீங்க பொறுமையா சொல்லி கொடுங்க. ஊர் ஊரா கோவில் கோவிலா போய் என்ன வேண்டிக்கிட்டீங்க? குடும்பம் நல்லா இருக்கணும், புள்ள சந்தோஷமா இருக்கணும்னு தானே? உங்க மருமகன் நிம்மதியா இருந்தா தானே உங்க புள்ள சந்தோஷமா இருக்க முடியும்? அவ எனக்கு அட்வைஸ் பண்ணி முடிச்சிட்டா. இப்ப நீ புதுசா வந்திருக்கியா? நான் உங்களுக்கு மாமியாரா இல்ல நீங்க ரெண்டு பேரும் எனக்கு மாமியாரா? ஆ ஆ
மிஸ்டர் சபரி. நான் தான் டாக்டர். குழந்தையை நீங்க தானே அட்மிட் பண்ணீங்க? ஆமா டாக்டர், நான் தான். அம்மா எங்க? நான் தான் அம்மா. அம்மா நான் உங்களை கேட்கலமா, குழந்தையோட அம்மா எங்கன்னு கேட்டேன். டாக்டர் நான் தான், குழந்தையோட அம்மா நான் தான் டாக்டர். குழந்தைகிட்ட இல்லாம நீங்க எங்கம்மா போனீங்க? குழந்தையை அட்மிட் பண்ணும்போது நீங்க ஏன் வரல? ஒரு குழந்தைக்கு அம்மாவோட அரவணைப்பும் பாசமும் தான் முக்கியம்னு உங்களுக்கு தெரியாதா? சாரி டாக்டர், இப்போ என் குழந்தை எப்படி இருக்கா? குழந்தைக்கு விஷ காய்ச்சல்மா, அதான் உடம்பு ரொம்ப சூடா இருந்துச்சு. மருந்து கொடுத்துருக்கேன், இன்ஜெக்ஷனும் போட்டிருக்கேன். ஜுரம் குறையலனா டிப்ஸ் தாம ஏத்தணும். குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீங்க குழந்தைய விட்டு எங்கேயும் போக கூடாதுமா. சரிங்க டாக்டர். டாக்டர் நான் குழந்தையோட பாட்டி, நான் வேணா குழந்தைக்கு துணையா இருக்கேனே. குழந்தையோட அம்மாவே இருக்கும்போது நீங்க எதுக்குமா? அம்மாக்கு அப்புறம் தான் மத்த எல்லாருமே. அம்மாவுக்கு தான் முதல் உரிமை. நீங்க மட்டும் உள்ள போய் குழந்தை கூட இருங்கம்மா, விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. சரிங்க டாக்டர். டாக்டர் என் பேர் சந்திரா, நான் ஜேர்னலிஸ்டா இருக்கேன். இவ என்னோட சிஸ்டர். ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க, குழந்தைக்கு வேற எதுவும் சீரியஸா இல்லையே? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லம்மா. கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா சீரியஸா தான் ஆயிருக்கும். குழந்தைய எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? உடனே டிஸ்சார்ஜ் பண்ண முடியாதுமா, ஒரு நாள் போகட்டும் சொல்றேன். ஓகே டாக்டர். நீங்க போங்க, ஏன் நிக்கிறீங்க? நில்லுங்க நில்லுங்க, நான் உங்களை போக சொல்லலையே, நீங்க எங்க போறீங்க? நான் குழந்தைக்கு பாட்டி. நீங்க போங்கம்மா, நீங்க ஏன் நிக்கிறீங்க? டாக்டர் நான் ஒண்ணும் இல்ல மாடா. சிஸ்டர் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. அம்மா என்ன அம்மா விட்டுட்டு வேலைக்கு போயிடுவா. நான் தான் டாக்டர், குழந்தைய பாத்துக்கிறேன். அப்படின்னா உங்க கூட இருந்ததுனால கூட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம். குழந்தை அம்மா கூடவே இருக்கட்டும், அப்பதான் அது சகஜமாகும். நான் இல்லனா குழந்தை அழுவா டாக்டர். மா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? டாக்டர் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். மிஸ்டர் சபரி, உங்க அம்மாக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன் டாக்டர். மா இப்பவாது புரிஞ்சுகிட்டீங்களா? யார் எவ்வளவுதான் பாசம் காட்டினாலும் குழந்தைக்கு அம்மாவோட பாசம் தான் முக்கியம். நீங்க குழந்தையோட அம்மா ஆகணும்னு பாத்தீங்கன்னா அது நடக்காது. குழந்தைக்கு மத்த எல்லார விடவும், ஏன் அப்பாவை விடவும் அம்மாவோட அரவணைப்பு தான் ரொம்ப முக்கியம். இது நீங்க மட்டும் இல்ல, சபரியும் புரிஞ்சுக்கணும். டேய் சபரி, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலே பிடிக்கலடா, இந்த டாக்டரையும் பிடிக்கலடா. ஏதோ அறக்குறைய படிச்ச டாக்டர் மாதிரி இருக்கு. பெத்த புள்ள பாசத்தை விட பேர புள்ள பாசம் தான் பெருசுன்னு அந்த டாக்டருக்கு புரியல. நாம வேற ஹாஸ்பிட்டல் போலாம் வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சாரேகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.